எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லி தான் கருணாநிதியை வந்து பெருமையாக பேசினார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்கிறார். அவன் மானம் கெட்டவங்க, 10 கட்சி போயிட்டு வந்த பண்ணாடகிறது. முக்குளத்தோருக்கு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. எவனோ ஒரு முள்ள மாதிரி முடிச்ச மாதிரி அந்த சமுதாயத்தை பேரிலே போஸ்டர் ஒட்டினான்னா அந்த சமுதாயம் எடுக்கிறதுன்னு அர்த்தமா? அடையாளம் கட்டப்படவில்லை. அவங்களுக்கு வேண்டிய பக்கெட்னு சொல்லிட்டு சசிகலாவும் தினகரனும் கொண்டு வந்த பக்கெட் தான் ஓபன் நியூஸ் செல்வம். அப்ப சசிகலா மேயர் தான் எடப்பாடியை வந்து அதை நீங்க கிடையாது சொல்ற ஒரு விஷயம். அவங்க குருநாதர் கூமுட்ட குருமூர்த்தி சொன்னது போல ஆண்மையற்றவர்கள் என்பது. ஏன்னா இவர்கள் அவங்க மிரட்டி முதலமைச்சர் பதவியை கையெழுத்து வாங்கினப்ப வேணான்னு வாங்கினப்ப வந்து சசிகலாவும் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குன்றப்ப அவருக்கு ஆம்பளைன்ற உணர்வு இல்லை. ஓபிஆர் ஓபிஆர் வெளியில் எங்க சொல்லப்படுகிறது? டைரக்டர் பாலா விஷயத்துல இருந்து நிறைய விமர்சிக்கிறாங்க, அதையும் நீங்க சேர்த்து சொல்லுங்க. என்ன ஓபிஆர் இன்றைக்கு தலைவரை பற்றி அதிகமாக பேசுபவர்கள் யாருமே அவர் அருகாமையில் இல்லை என்பதுதான் உண்மை. இல்லை, எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னவர் சசிகலான்னு அவர் சொல்றாரு. அதான் அதான் எம் தலைவர் வந்து திரும்பி வந்து என்னன்னு கேட்கும் நாளாரோ விட போறாரு. வடிவேல் ஒரு படத்துல சொல்றாப்ல பின்லேடன் கிட்ட பேசிட்டாரு. இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், அது எந்த வடிவிலாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில தான் திருடன் கையில சாவியை கொடுக்கிற மாதிரி சசிகலாவை பொதுச் செயலராக தலைவருக்கு நான் தான் செல்ல பிள்ளை, அப்போ அவருக்கு பொண்ணு இருந்தால் என்னை கட்டி கொடுத்துருப்பாரு அப்படின்னு அவன் பேர் என்ன அந்தால் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தான், 6 கட்சிக்கு போயிட்டு வருவான். போயிட்டு வந்து இன்னைக்கு பெரிய கருத்து சொல்லுவாப்புல, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டுமா? நீங்க யார் சொல்லி வந்தீங்கன்னு நான் கேட்டேன்னு நீங்க அதிமுக தொண்டர்களின் ஒட்டுமொத்த கருத்து தொண்டர்களில் முதல் தொண்டனாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் இந்த இயக்கத்தை நடத்துவார். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் அதிமுகவின் அமைப்புச் செயலாளரும் முன்னாள் வாரியத் தலைவருமான திரு ஆதி ராஜாராம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது அண்மையில் ஜேசிடி பிரபாகரன் பேசும்போது சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லி தான் கருணாநிதியை வந்து பெருமையாக பேசினார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு மானம் கெட்டவங்க, 10 கட்சி போயிட்டு வந்த பண்ணாடைகிறது. அதாவது வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதையெல்லாம் ஸ்டாலின் சொல்லி தான் அவங்க பேசுகிறாங்கன்ட்டு, அது உண்மைனா இதுவும் உண்மை. அப்போ தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுக்கிட்டே வராங்க. அதாவது டிடிவி தினகரன் சொல்கிறாரு வந்து கோழை அவர், ஏன்னா வந்து போலீஸை கண்டா பயந்துட்டு ஓடிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னைத்தானே பெருமையாக நான் ஒரு 420 சொன்ன ஒரு நபர், அடுத்தோட அவங்க குடும்பத்தை சார்ந்த பெண்ணே வந்து நெகட்டிவ் எனர்ஜி தீய சக்தின்னு இளவரசியோட மகள் கிருஷ்ணப்பிரியாவே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மூன்றாம் தர மனிதரை நான் கேட்கிறேன், நீ எதுக்கு உன் தம்பி சுதாகர் வீன் சுதாகரன் திருமணத்துக்கு வராமல் 6 ஆந்திரா ராயலசீமா கடற்கரையில் பதுங்கியிருந்தே, அது எதுக்கு? யாருக்கு பயந்து? போலீஸுக்கு பயந்து தானே. அடுத்து வந்து அம்மா என் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு தரத்துன்னு உடனே பாண்டிச்சேரி பதுங்கு குழியில் 10 காலம் பதுங்கியிருந்தவர் எதுக்காக அங்கே பதுங்கியிருந்தார்? போலீஸுக்கு பயந்துருந்தானே. இவர் வந்து அவரை சொல்கிறார், காவல்துறையை கையிலே வைத்திருந்த ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு மூன்றாம் தர மனிதர் பேசுவதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து தென் மாவட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்குளத்தோர் மொத்தமாக சேர்ந்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்கே வந்து இருக்குது. அதாவது எப்படின்னா சசிகலாவோடு அவர்கள் இணைகிறார்கள், பேச போகிறார்கள்னு சொல்கிறாங்க. பாஜகவுமே எங்களுக்கு அவங்களுக்கு பின்னணியில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது இது ஒரு டுபாக்கூர் வதந்தி. இதை எப்படி சொல்லணும்னா, தென் மாவட்டங்கள்லாம் முக்குளத்தோர்லாம் சேர்ந்துக்க நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ஒன்றை சொல்கிறேன் நான், முக்குளத்தோருக்கு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. ஒன்று, அவர்களுடைய இனத்தை, அதாவது அவர்கள் இன உணர்வு என்பது கல்யாணம் காட்சி, கோயில் மரியாதைகள், சடங்குகள், சம்பிரதாயங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த இன உணர்வோடு செயலாற்றுவார்கள். ஊரில் இருக்கிற மற்றவனுக்காகலாம் வந்து அவங்க வந்து ஒரு ஜாதியை வந்து நம்ம ஜாதின்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிடையாது. அவர்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது.
அந்த அரசியல் கட்சியை சார்ந்து தான் அவங்க இருக்க முடியும். அத்தோடு சசிகலாவாகவோ தினகரனுக்காகவோ பன்னீர்செல்வத்துக்காகவோ முக்குளத்தூர் பெருமளவு ஆதரவாக இருப்பார்ன்றதெல்லாம் ஒரு பொய்யான வதந்தி. ஒன்றே ஒன்று, 1996 அதாவது முக்குளத்து இனத்தை சார்ந்த சசிகலாவின் அக்கால் மகன் வி என் சுதாகரனை புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் வளர்ப்பு மகனாக அறிவித்து அவருடைய திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக கூட நடத்தினார்கள். அப்படி முக்குளத்தோருக்கு ஆகா நம்மா வந்து தங்களுடைய ஜாதியைச் சேர்ந்த ஒருவனையே சுவிகார புத்திரனாக வளர்ப்பு மகனாக அறிவித்து விட்டார்கள், எதிர்காலத்தில் அதிமுகவை நம்ம இனத்தை சார்ந்தவன்தான் கையிலே தான் இருக்கப் போகிறது என்று நினைத்திருந்தார்களானால், அந்த உணர்வு இருந்திருந்தால், உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லாத உணர்வு இருந்திருந்தால், ஏன் 96 வந்து தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் நிறைய இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த அந்த மாவட்டங்களில் நாங்கள் வாஷ் அவுட் ஆனோம் அம்மா இருக்கிறப்பயே, டெல்டா ஏரியாவிலையும் வாஷ் அவுட் ஆனோம் அப்படின்னா வந்து எப்போ 25 முன்பாக ஜாதி உணர்வுகள் அதிகமாக இருந்த காலத்தில் இப்போ நிறைய படிச்சுட்டாங்க, அப்பயே அந்த ஜாதி உணர்வு அரசியலில் எடுபடாத நிலையில் இப்போ எப்படி எடுபடும் நினைக்கிறீங்க? சரி, அந்த அளவுக்கு இவர்கள் மதிக்கத்தகுந்த தலைவர்களாக அந்த சமுதாயத்தில் கருப்புசாமி பாண்டி இருந்தார். அவர் வந்து புரட்சி தலைவர் காலத்திலேயே திருநெல்வேலி பை எலெக்ஷனில் ஆரம்பிக்கிறப்ப நிற்கிறப்ப புரட்சி தலைவரே அவருடைய செல்வாக்குக்காக தன்னுடைய தொண்டன் மனம் மறந்தக்கூடாது, அதே போல் அந்த சமுதாயத்திலாகட்டும் கட்சியிலாகட்டும் மிகுந்த செல்வாக்கு உடையவராக இருந்தார் கருப்புசாமி பாண்டியன். அப்போ வந்து புரட்சி தலைவரே ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறப்பனுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் வரேன், ஆக அந்த அதில் வந்து என்னுடைய சுற்றுப்பயணார்த்த பிரச்சாரங்களை ஏற்பாடு கருப்புசாமி பாண்டியன் செய்வார் அப்படின்னு அறிவிச்சுட்டு வந்தார். ஏன்னா ஆரம்பிக்கிறப்பனுக்கும் கருப்புசாமி பாண்டியனுக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருந்ததால், அப்போ அப்பேற்பட்ட செல்வாக்குடையவர்கள், ஏன்னா கட்சிக்காரனுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க மற்றவர்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, அவர்களுக்கு இல்லாத மரியாதை வசூல் வேட்டையாடி இந்த வசூல் ராஜாக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திருநாவுக்கரசன் தான் இருக்கார், நீ காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக திருநாவுக்கரசன் இருக்கார், திருநாவுக்கரசனுக்கு இல்லாத மரியாதை இவர் இந்த வசூல் ராஜாக்களுக்கு இருக்க போதா? இல்லை அவங்க அதில் வந்து நயினா நாகேந்திரன் இருக்கார், அவரும் வந்து முக்குளத்தோர் தான், அவர் பாஜகவில் இருக்கார், அவர்களுக்கு அவரவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதாவது வந்து இதெல்லாம் சமுதாயத்தை தாண்டிய செல்வாக்கு, இத்தனைக்கும் அந்த சமுதாயத்தில் விமர்சிக்கப்படாதவர்கள் இவர்கள்லாம், இவங்கெல்லாம் வந்து ஒத்தரே கொலகாரி கொள்ளக்காரி அவன் இவன் அப்படின்னு விமர்சிக்கப்பட்டவர்கள் இவர்களாக, இவர்களுக்கு வந்து அந்த சமுதாயத்தில் எந்த அளவு மரியாதை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு. அண்மையில் கூட்டத்துக்கு போகும் எடப்பாடி அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வால் போஸ்டர்ஸ் ஒட்டினாங்க, எல்லாமே எல்லாம் முக்குளத்தோர் சார்ந்த ஒரு இதெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் வந்து இது துரோகி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா அதாவது எவனோ ஒரு முள்ள மாதிரி முடிச்ச மாதிரி அந்த சமுதாயத்தை பேரிலே போஸ்டர் ஒட்டினான்னா அந்த சமுதாயம் எதுக்குதுன்னு அர்த்தமா? எத்தனை பேர், அதாவது சில சமூக விரோத சக்திகள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறவன் மற்ற ஆள் கடத்தல் செய்கிறவன்லாம் அவன் வந்து ஜாதிய போர்வையிலே ஒரு சங்கம் வச்சுக்கிறான். உண்மையான சங்கங்கள் இருக்கின்றன, அந்த சமுதாய மேம்பாட்டுக்காக இருக்கிற சங்கங்கள் இப்படிப்பட்ட தரம் கீழ்த்தரமான வேலைகளில் இறங்க மாட்டாங்க. ஆனால் வன்னியர் சங்கத்துக்கு நீங்கள் கொடுத்ததுனால தான் அப்படி ஆச்சு, 10% நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் தோல்விக்கான காரணமே அப்படின்னு சொல்லலாம். பொய்ங்க, அதெல்லாம் பொய். இந்த ஓபிஎஸ் கும்பலோட உள்ளடி வேலை, ஜாக்டோஜியோ ஊழியர்களில் வந்து அவங்களே இப்போ ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க, இப்படிப்பட்ட பல ஆஸ்பெக்ட் தான் வந்து தோல்விக்கு. அதுவும் இன்னும் எத்தனை பர்சன்டில் தோத்துட்டோம்? இல்லை தோல்வி தோல்வி தானே, ஓ பெர்சன்டேஜில் என்ன இருக்குது? தோல்வி தோல்வி தான். அதனால் வந்து இது வன்னியர் சங்கத்தை வன்னியர்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் அப்படின்றது வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் ரீச் ஆச்சா? ஒன்றும் கிடையாது. இல்லை அவங்க சொல்லுவாங்க 2019 எங்கள் எல்லாமே தோல்வி வரும்போது நாங்கள் மட்டும்தான் ஜெயித்தோம், ஓபிஆர் மட்டும்தான் ஜெயித்தார், ஓபி ரவீந்திரநாத் மட்டும்தான் ஜெயித்தார். அப்போ ஓபிஆர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி அவங்க ஓபிஆர்னு சொல்கிறாங்க. எந்த அளவு பணம் விளையாடிச்சுன்னு நீங்கள் போய் எங்கள் ஊரில் விசாரிங்க. அதை தாண்டி இப்போ வந்து இப்போ உங்களுடைய தேர்தலுடைய ஆணையமும் வந்து நீங்கள் கொடுத்த மொத்த 72 பேர் கொடுத்த ஒரே ஒரு விஷயங்க, அந்த 10% கொடுத்ததால தான் தோத்துச்சு. அப்போ அம்மா இருக்கிறப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன சுவீகார புத்திரனாகவே அறிவிச்சாங்களே, அப்போ மட்டும் ஜெயிச்சிட்டோமா? இல்லை அது வந்து சசிகலா அம்மையாருடைய தூண்டுதலின் பேரில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறது அது வேற. நாங்கள் அப்படி சொல்லி இப்போ அம்மா வந்து அதாவது சசிகலாவின் தூண்டுதலில் அம்மா கொண்டுன்னு வந்தாங்கன்றது எத்தனை பேருக்கு அந்த சமுதாயத்தில் தெரியும்? அம்மா வந்து ஓப்பனாக ஒரு சிஎம்மாக இருந்தவங்க, வளர்ப்பு மகனாக அறிவித்து அப்பயே வந்து நாங்கள் வந்து இப்போ தோல்வியை சந்தித்தோம். இந்த 10% தான் இப்போ தோல்வின்றதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல். அதாவது அவங்க இப்போ கடலில் மூழ்கின்னு இருக்காங்க, எதையாவது ஒன்று சொல்லி மக்களோட கவனம் தான் பக்கம் திருப்பணுன்றதுக்காக
ஓபிஎஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சங்கங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து, அதாவது ஊரில் வந்து அதாவது அந்த இனத்தவர்களாலேயே மதிக்கப்படாத நபர்கள் அங்கங்கே லெட்டர் பேடுக்கு சங்கங்கள் வச்சுருக்காங்க, அவங்கள தூண்டி விட்டு பண்ணுறாங்க. அது வந்து யார் வேணாலும் யார் பற்றியும் போஸ்ட் அடித்து விட்டு போகலாம், ஆனால் அது வந்து அந்த சமுதாயத்தின் ஒத்துமொத்த கருத்து வெறுப்பாங்க. ஆனால் நீதிமன்றமே இப்போ வந்து உங்களுக்கு பின்னடைவாக தானே பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுச் செயலாளராக நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட முடியாது, தசராவுக்கு பின்னாடி தான் வந்து உங்களை வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னோங்க இந்த முடிவுக்கு பிறகு நாங்கள் தேர்தலை நடத்திக்கிறோம் நாங்கள் சொன்னோம். ஆமாம், நாலு மாதம் சரியான புரிதல் அல்ல, சரியான புரிதல் இல்லாமல் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்து சரிதான சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் சொன்னதை வந்து சரியான புரிதல் இல்லாமல் இவங்க பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. பொய், பித்தலாட்டம் போன்றவற்றின் அடிப்படையிலே நம்பிக்கை துரோகம், இதன் ஒட்டுமொத்த உருவமாக ஒரு அருவறுப்பான அரசியல் கூட்டமாக இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம், 10 கட்சிக்கு போயிட்டு வந்த ஜெயஸ்ரீ பிரபாகரன், பணத்தையே பிரதானமாக எண்ணிக்கொண்டு இந்த இயக்கத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கின்ற வைத்தியலிங்கம் போன்றவர்கள் பத்திரிகைகள் ஆதரவோடு மீடியா வெளிச்சம், இப்போ ஒத்த திடீர்னு மீடியாக்களுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் மீடியா வந்த உடனே எல்லாரையும் தேடி தேடி போய் பேட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 24 hours வந்து ஏதாவது ஒரு செய்தி வரணும், அந்த செய்தி வர்றப்ப வந்து வகையில் ஆளுக்கால் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க ஆளுக்கால் வந்து சொல்கிறாங்க இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் மீடியாவுக்கு ஏதாவது வேணுன்றதால நீங்கள் போய் கேட்குறப்ப தகுதி இல்லாதவர்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஜேசிடி பிரபாகரன் என்ன தகுதி இருக்குது, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தேன், அதிமுகவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது ஜேசிடி பிரபாகரனுக்கு, தலைவர் மீண்டும் உயிரோடு எழுஞ்சி வரமாட்டார்ன்றதுக்காக ஜெயஸ்ரீ பிரபாகரன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு தலைவர்கிட்ட நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்றாங்க. இன்னொருத்தர் ஒருபடி மேலே போய் சைது துரசாமி தலைவரை செதுக்கியவரே வந்து ஆர்எம் வீரப்பன் தான் கலைத்துறையிலையும் அரசியல் துறையிலன்னு, ஏன்னா தலைவர் திரும்பி வந்து இவங்களை கேட்க மாட்டார்ன்ற தைரியத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். தலைவரின் இறுதி காலத்திலே இன்றைக்கு தலைவரை பற்றி அதிகமாக பேசுபவர்கள் யாருமே அவர் அருகாமையில் இல்லை என்பது தான் உண்மை. இல்லை, எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னவர் சசிகலான்னு சொல்கிறார். யார் அதான் அதான் எம் தலைவர் வந்து திரும்பி வந்து இப்போ என்ன என்னன்னு கேட்குறதுனால அற விட போகிறார் அப்படின்னு அற விட போகிறாரா கிடையாது, இல்லை அந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் சட்டப்படி அதாவது பொதுக்குழு வந்து கூடுங்கண்ணா வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிறாப்புல பின்லேடன் கிட்ட பேசிட்டான்னு அந்த மாதிரி கதை தான். இவங்க வந்து இப்போது வந்து தலைவருக்கு ஆலோசனை சொன்ன தலைவர் என்னை வளர்ப்பு மகனாக நினைத்திருந்தாங்க, தலைவரை செதுக்கி வர ஆரம்பிக்கிறப்பேன் அப்படின்ற போதெல்லாம் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆகவே அதாவது நிறைய இப்போ டிஜிட்டல் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க, இன்றைக்கி மீடியாலாம் இல்லை, ரொம்ப அனுபவப்பட்டவர்கள்லாம் அதிகமாக இல்லை. இப்போ யார் என்ன போய் சொன்னாலும் அது உண்மை நம்பிச்சுன்னா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதை நீங்கள் மறுக்கலாம் தானே, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க அதான் நான் மறுக்கிறேன், அதை தான் நான் சொல்ல வரோம். அதே நேரத்தில் நீங்கள் கேட்குறத இப்போ நான் மறுக்கிறேன். சட்டப்படி நீங்கள் வந்து 4 months வந்து நாங்கள் பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்துகிறோம்னு சொன்னீங்க. ஆனாங்க அதாங்க 4 months இந்த வழக்கு முடிஞ்சிடுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அதன்படி அவங்க கோர்ட்டில் அந்த கேஸ் பெண்டிங் இருக்கிறதால அந்த கேஸ் பெண்டிங் முடியட்டும், முடிஞ்ச உடனே நாங்கள் தேர்தலை நடத்திக்கிறோம் நாங்கள் வந்து. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 months கணக்குப்படி உங்களுக்கு நவம்பர் 11 உங்களுக்கு இடைக்கால பொதுச்செயலாளர் பதவியும் போயிடும். அதனால நீங்கள் என்ன கேஸ் நவம்பர் 26 தான் வரப்போகுது, தசரா பிறகு தான் வரப்போகுது. அப்போ நவம்பர் 11 நீங்கள் சொன்னபடி 4 months முடிஞ்சு போயிடுது. சொல்றவங்களுக்கும் தெரியாது எனக்கும் விவரமா தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், தொண்டர்களின் விருப்பம் இன்றைக்கு எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், இவங்க வந்து குறுக்கு வழியில அதிகாரம், ஏன்னா குறுக்கு வழியில வந்த முண்டங்கள் தான் இதுங்கெல்லாம், அதனால் அதிகாரத்தை பிடிக்கணுன்றதுக்காக இஷ்டத்துக்கும் குழப்பத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையிலே இவர்கள் வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தை மதிக்கிறோம், ஆகவே இது கடைசியாக இந்த கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம்னு சொல்லியிருக்கோம். அதுபோல் எது எப்படியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அதிமுகவோட தொண்டர்களின் ஒட்டுமொத்த கருத்து, தொண்டர்களில் முதல் தொண்டனாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் இந்த இயக்கத்தை நடத்துவார், இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே போய் காலில், அதாவது வந்து அவங்க குருநாதர் கூமுட்ட குருமூர்த்தி சொன்னது போல ஆண்மையற்றவர்கள் என்பது, ஏன்னா இவர்கள் ஏன்னா இவரை வந்து ஓப்பனாக குருமூர்த்தி என்ன சொன்னாப்புல சமாதியில் அம்மா சமாதியில் போய் உக்காரு நீ ஆம்பளை தானே அப்படின்னு கேட்டு அவர் சொன்ன பிறகு தான் இவங்களுக்கு ஆம்பளையான்ற எண்ணமே ஓபிஎஸ்க்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட நபர்கள் சொல்கின்ற கருத்துக்களை புறந்தள்ளிட்டு போலான்ற நயனார் நாயந்திரன் தான் சொன்னார், ஒட்டுமொத்த அதிமுக தான் சொன்னார், அவர்கள் நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம், 4 MLA இருந்தாலும் நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுறோம், அவங்க ஆண்மை தொழிலாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் பதில் தானே சொன்னோமே, அதுக்கு பதில் கொடுத்தோமே,
அதுக்கு தான் பதில் உடனடியாக நாங்களும் தானே கொடுத்தோம். அது வேற. நானா இப்படிப்பட்டவர்கள் இப்போ நீ ஆம்பளையாக போய் சமாதியில் போய் இப்போ உட்காருன்னு சொன்ன அப்படின்னப்ப அப்போ தான் இவருக்கே ஆம்பளன் கையா அவங்க மிரட்டி முதலமைச்சர் பதவியை கையெழுத்து வாங்கினப்ப வேணான்னு வாங்கினப்ப வந்து சசிகலாவும் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குன்றப்ப அவருக்கு ஆம்பளன்ற உணர்வு இல்லை. இவர் கேட்ட பிறகு தான் வந்து ஓ நம்ம ஆம்பளை தான் போட்டிருக்குன்னு போய் சமாதியில் உட்காந்தார். அப்படிப்பட்ட கும்பலுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நாடாளுமன்றத்திலுமே எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த லெட்டரை வந்து அவங்க ஏற்றுக்கலை. ஓபிஆரை வந்து நாங்கள் அதிமுக எதுக்கு என்னங்க ஓபிஆர் ஓபிஆர் ஓபி ரவீந்திரநாத் குமார் சொல்லுங்க ஓபிஆர் இல்ல பொதுவாக சொல்றதா வெளியில் என்ன சொல்லப்படுகிறதோ அதான் சொல்ல வெளியில் எங்க சொல்லப்படுகிறது வெளியில் கூட கேவலமாக விமர்சிக்கப்படுகிறது. வெளியில் கூட அவளுக்கு வந்து ஓ கேவலமா விமர்சிக்கிறாங்க. டைரக்டர் பாலா விஷயத்திலிருந்து நிறைய விமர்சிக்கிறாங்க. அதையும் நீங்க சேர்த்து சொல்லுங்க. என்ன ஓபிஆர் இல்ல இல்ல ஓபிஎஸ் சொல்லும் போது ஓபிஆர் சொல்றது என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லைங்க. அப்படிப்பட்டது ஓபிஆர்னு ஒருத்தன் பேரை மனசுல வச்சு நீங்க கேள்வி கேட்கிறப்ப நான் பதிலளிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற தகுதிகள் வேண்டும். அவங்களுக்கு வேண்டிய பக்கெட் சொல்லிட்டு சசிகலாவும் தினகரனும் கொண்டு வந்த பக்கெட் தான் ஓ பன்னீர்செல்வம். அப்ப சசிகலா மேயரும் எடப்பாடி வந்து அதை நீங்க கிடையாது சொல்ற ஒரு விஷயம். சசிகலாவுக்கு வேறு வழி இல்லை அறிவித்தார்கள். சசிகலாவுக்கு வேறு வழி இல்லை எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்று அறிவித்தார்கள். ஏன்னா சசிகலா வந்து யாரை முதலமைச்சராகணும்னு முயற்சி பண்ணாங்களோ யாரும் அந்த பொறுப்புக்கு வர தைரியம் இல்லை. அவர்கள் வந்து தயாராக இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் வரணும்னு நினைச்சாங்க. அவரால் தயார் இல்லை. அவர் அடுத்து இன்னொருத்தர் வேற கட்சியில் இருக்கார். இல்லாமல் வேற வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் எடப்பாடியார் எம்எல்ஏக்கள் விரும்புகிறார்கள். எடப்பாடியார் முதல்வராக அறிவிக்கப்பட்டார். இதுதான் சத்தியபூர்வமான அமானிதமாக கொடுத்த ஒரு பொருளை திருப்பி கொடுக்குறதா நியாயம். அதான் சொல்றாங்க அவங்க ஓபிஎஸ் வந்து மனசெல்லாம் நடந்துகிட்டாரு. இல்லை நடந்துக்கல. நீங்க நல்லா நீங்க கேட்குறீங்களே கேள்வி. அம்மா கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும் அதுதான் நியாயம் அப்படின்றாங்கல்ல. ஆமா நீ கொடுக்காம போய் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ திருப்பி கொடுக்கணும்னா என்ன ஆயிருக்கும்? இப்போ இவங்க எதுவும் செய்ய முடியாதுங்கிறனால நீங்க வந்து திருப்பி தரலையா? போ அப்படி கிடையாது. அம்மா அம்மா இருக்கிறப்ப திருப்பி கொடுக்காததா கொடுக்காம இருந்து பாத்துருக்கணுமே. அப்ப இப்ப கொடுக்க முடிஞ்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதுனாலதான் நீங்க பண்ணீங்களா? இவங்களுக்கு எதுக்கு நாங்க திருப்பி கொடுக்கணும்? எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்க எதுக்கு சசிகலாவுக்கு திருப்பி கொடுக்கணும்? அப்படி சசிகலாவுக்கு என்ன வந்துட்ட பிறகு அவங்க என்ன முதலமைச்சர் ஆயிட முடியுமா? நீங்க போஸ்டர்ல தேர்வு செஞ்ச பிறகு தானே அவங்க தேர்வு செஞ்சு அவ உங்களை ஏற்பாடு செஞ்சாங்க. வாங்க நீங்க தானே ஏற்பாடு செஞ்சீங்க போஸ்டர்லரா? நீங்க சொன்ன கரெக்ட் இல்லையா? அம்மா இருக்கிறப்ப இந்த கும்பல் அம்மாவுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று எல்லாரையும் அம்மா வீட்டை விட்டு தடுத்துட்டாங்க. சசிகலா கொடுத்த திருமதி சசிகலா ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக கடிதத்தை கொடுத்து என்னுடைய என்னை அறியாமல் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய நண்பர்களும் அம்மாவுக்கு எதிராக சதி செய்தார்கள் என்பதை நான் உணர்கிறேன். ஆகவே இனி எந்த சூழ்நிலையும் எனக்கு அரசியல் ஆசை கிடையாது. இனி எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தாங்க. வந்து அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போது வெளியுலகத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாத நிலை இருந்த போது அம்மாவை போய் பார்த்துட்டு வந்து அம்மாவை பார்த்துட்டு வந்து மத்திய துணை அமைச்சராக இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு இன்னும் 6 மாத காலத்திலே தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாற்றம் வர இருக்கிறது என்பது போது அரசியல் ஞானம் உள்ளவர்களெல்லாம் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அது எந்த வடிவிலாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் திருடன் கையில் சாவியை கொடுக்கிற மாதிரி சசிகலாவை பொதுச்செயலாளராக ஆக்கணும். நீங்கள்லாம் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் பண்ணீங்க பொதுச்செயலாளர். அந்த சூழ்நிலை இந்த கட்சியை காப்பாற்றணும். இல்லாட்டா அவங்க இந்த கட்சியை வந்து கபலீகரம் பண்ணிட்டா என்ன போகுது? நீயே வச்சுக்கோமா? அப்போ நீங்க கபலீகரம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் ஒன்றும் கபலீகரம் பண்ணல. ஆமா மொத்தமாக வச்சுக்கிட்டீங்க 4 வருஷம். நாங்கள் என்ன கபலீகரம் பண்ணோம்? கட்சி காப்பாற்றப்பட்டு இருக்குது. நாங்கள் கபலீகரம் பண்ணல. கபலீகரம்ன்றது வந்து என்ன கபலீகரம் பண்ண? இன்னைக்கு அதிமுக இருக்குது. அதிமுக கொடி இருக்கு. போய் எதுக்கு எடுத்தாலும் டெல்லியில ஓடி போய் காலில் விழல. வைத்திலும் கூட சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. அவங்க வந்து மத்தியில் இருக்கிறாங்க அதனால அவரோட ஆலோசனை கேட்கறோன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க.
இவர்களெல்லாம் தான் வந்து குருபூத்தி சொன்னாரு, மோடி சொன்னார்னு சொன்னாங்க. இன்றைய வரைக்கும் வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து மோடி சொன்னாரு, குருமூர்த்தி சொன்னாருன்னு சொல்லலையே. இல்ல, அமித்ஷா போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். நீ கவர்னர் தான் கொடுத்து, கவர்னர் கொடுத்துருக்கணும், அமித்ஷா போன அவசியம் இல்லையே. கவர்னர்ட்டையும் கொடுத்தோம், உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்ட்டையும் கொடுக்கணும். வேற யார்கிட்ட கொடுக்கணும்ன்றீங்க? உள்நாட்டு பாதுகாப்புக்கு உள்துறை அமைச்சரை சந்தித்தோம். இவருக்கு ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர். இங்க ரொம்ப அநியாய அக்கிரமம் நடக்குது, போதை கலாச்சாரம் அளவுக்கு அதிகமா இருக்குது. ஆகவே வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆகவே வந்து உள்துறை அமைச்சர், வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு சக்திகள் வந்து ஊடுருவ ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல நாங்க போய் கொடுக்குறோம். அவர்கிட்ட கொடுக்காம யார்கிட்ட கொடுக்கறது? இல்ல, பாஜக அவர் பிரதமர் வரும்போதும் நீங்க அவரை போய் பாக்குறதுக்காக நிக்கிறீங்க. அவர்கிட்ட போய் அது வந்து அதிமுக அடகு வைத்து விட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. அடகு வச்சுட்டு யார் சொன்னாங்க? ஓ பண்ணி தான் அடகு வைக்க முயற்சித்தார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அடகு வைக்க முயற்சி செய்கிறாரு. அதை நாங்க எதிர்த்து நிக்கிறோம், அவ்வளவுதான். உண்மையால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா தங்கமணி கையிலையும் வந்து வேலுமணி கையிலையும் தான் கட்சி இருக்கு. அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அவர் எடப்பாடி இருக்காரு. கொங்கு கட்சியாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்ப இதுக்கு முன்னாடி வேற யார் கட்சியா இருந்தது? இப்ப சசிகலா கிட்டயும் ஓ பன்னீர் வைத்தியம் கிட்ட இருந்தா கட்சி வந்து அது வேற கட்சியா? ஒரே ஒரு விஷயம் நாங்க சொல்றேங்க, இது தொண்டர்கள் கையில் தான் இந்த கட்சி இருக்குது. தொண்டர்களோட கையிலே கட்சி இருக்குது. தொண்டர்கள் இயக்குகிறார்கள் அவளை எல்லாம், அவ்வளவுதான். தொண்டர்களின் விருப்பத்தை உணர்ந்து எடப்பாடியார் செயலாற்றுகிறாரு. எடப்பாடியாருக்கு உறுதுணையாக அம்மாவின் காலத்தில் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறப்ப திண்டுக்கல் சீனிவாசன், ஓஎஸ் மணியை, அடுத்து வந்து நத்தம் விஸ்வநாதன், இவர்கள்லாம் வந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் ஐவரணி, அப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க. அவர்களில் வந்து எஞ்சியிருந்தது அந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் தான். அதனால தான் அவர் அன்றைக்கு முதலமைச்சராக எம்எல்ஏக்கள் வந்து ஆதரித்தாங்க. ஆகவே வந்து இப்போதும் அம்மாவின் எண்ணத்தை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் என்னை போன்றவர்கள் இந்த இயக்கத்துக்காக 14 மாத காலம் சிறையிலே இருந்து நிடஒதுக்கீடு வழக்கில் என்னை போன்றவர்கள் சமகாலத்தில் இவர்களிடம் பயணித்தவர்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடியாரை ஆதரிக்கிறோம். இவர் தொண்டர்களில் முதல்வர் தொண்டர் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை நடத்துவார். இதில் தங்கமணியோ வேலுமணியோ, ஏன் இப்போ வந்து இப்போ எடப்பாடி உதயகுமார் இருக்காப்ல, நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாப்ல, திண்டுக்கல் சீனிவாசன், அதான் அந்த கூட்டம் பிசு பிசுத்து போயிருச்சு சொல்கிறாங்களே. கூட்டம் பிசு பிசுத்து போயிருச்சு, அந்த கூட்டம் கோயம்புத்தூர்லேருந்து வந்து கூட்டம் ஆட்களை கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் உங்கள் கற்பனைகள் அப்படி சொல்கிறாங்க. நான் என்னுடைய சொல்கிறேன், எவன் சொல்கிறான் சொல்லுங்கள். அங்கே வந்து சரியான கூட்டம் வரல, அதெல்லாம் போயிங்க. எவன் சொல்கிறான் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் யாரும் எத்தனை வண்டி வந்தது கேளுங்க. எவன் சொல்கிறான், அதாவது வைத்தறிச்சல் பேர்வைகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உலகமாக அயோக்கிய கூட்டம் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்க தான் கையில் இருக்கிற காசை வாரி எரிச்சு ஒரு டீ கடை பன்னீர்செல்வம் இன்றைக்கு வெளிநாட்டுகளில் முதலீடுன்றாங்க. அடுத்து வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தை பற்றி. 80 கோடி ரூபாய் வந்து வருமான வரியே கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. இவர் மேலேயும் கேஸ் இருக்கு, 4,500 கோடி டெண்டர் வழக்கு இருக்கு. இவர் மேலேயும் ரெண்டு பக்கமே ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு இருக்கு? அது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? 4,500 கோடி அவன் ஜெயசிட்டி பிரபாகரன், அவன் போன எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தான். அவன் சொல்லல, ஏன் இதே ஓ பன்னீர்செல்வம் அம்மாவை எடுத்து வந்து சீப் ஏஜெண்டா இல்ல? ஆகவே இவர்களெல்லாம் வந்து ஏதாவது குறுக்கு வழியிலே வந்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வத்தோட கடை பெரிய குளத்தில் விசாரிச்சா தெரியும். அரசியல் அதிகாரத்தை அவர் எப்படி வந்தாருன்றது ஊர் உலகத்து எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியல, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. இல்லை, விளக்கமாக சொல்லுங்க, நீங்கள் தெரிஞ்சிருந்தா சொல்ல வேண்டியது. அவர் எப்படி வந்தார் அங்கேயே சொல்லுங்க. இல்லை, இவரும் அப்படி தான் வந்தார். எடப்பாடியும் வந்து யாருடைய யார் வந்தார்? எடப்பாடி கிளைச் செயலராக, ஒன்றிய செயலராக, மாவட்ட செயலராக, அமைப்பு அவரும் பெரிய குளத்தினுடைய நகர செயலராக, பெரிய குளத்தில் பெரியகுளத்து நகர செயலாளர். தினகரன் வந்த பிறகுதான் அவருடைய அரசியல் ஏற்றமே. தினகரனுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டு சொல்லுங்க போங்க. நீங்க சும்மா வந்து நீங்க கேட்கறதே வந்து அதான் கேட்டனே. நீங்க யார் சொல்லி வந்தீங்கன்னு நான் கேட்டேன்னு ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இவர்கள் எல்லாம் குறுக்கு வழியில் வந்துதான் இன்றைக்கு பெரிய அளவில் வந்தாங்க. அவர் முறையா அரசியல் வளர்ந்து வந்தார். அதனாலதான் என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டோம். இல்ல, அவங்க வந்து இப்போ பண்ருட்டியார் இப்ப வந்திருக்காரு. சொல்றேன், பண்ருட்டியாரை வந்து நீங்க தரக்குறைவா பேசுறீங்க. ஒரு ஒரு வட்ட செயலாளர் அளவுக்கு நீங்க பேசுறீங்க அவரு அப்படின்ற மாதிரி அவங்க விமர்சிக்கிறாங்க. இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்களா? எத்தனை கட்சி? ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, அந்த எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தாங்க? 6 கட்சிக்கு போயிட்டு வருவான். போயிட்டு வந்து இன்னைக்கு பெரிய கருத்து சொல்லுவாப்ல, அதை நாங்க ஏத்துக்கிட்டோமா? இந்த கட்சியிலே தொடர்ந்து இருந்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு தான் நாங்க மரியாதை கொடுக்க முடியும்.
பத்து கட்சிக்கு போயிட்டு வருவானுங்க. தேமுதிக போயிட்டு வருவாப்புல, பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டு வருவாப்புல, அப்புறம் இங்கே வருவாப்புல, மறுபடியும் அம்மா தரத்துவாங்க, மறுபடியும் வருவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வேதம் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? வயசு தான் ஒன்று, வயது ஒன்று தான் வந்து தீர்மானிக்கிறதா பெரிய ஆளுன்றத? அவருடைய கடந்த கால வரலாறுகளும் தீர்மானிக்கணும். இல்லை கடந்த கால வரலாறு தான் சொல்லுகிறது. திமுகவை வந்து திமுகவோடு இணைச்சிடலாம், பெட்ஜி பண்ணலாம்னு சொல்லும்போது அவர் தான் வந்து எம்ஜிஆரும் இவங்களும் பேச போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அப்படின்னு வந்து இப்ப ஜெயசி பிரபாகரன் சொல்லி நீங்க வந்து கேட்டுருக்கீங்க. இல்லை இப்படி சொல்லப்படுகிறது, இதெல்லாம் அந்த கும்பல், அதாவது பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் பல இடத்துல வாயை வச்சுட்டு வந்தவனுங்க இப்படிதான் சொல்லுவானுங்க. அதெல்லாம் அதிகமாக வந்து மீடியாக்கள் வந்து அவங்களெல்லாம் பெரிய ஆளாக நினச்சிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எங்களை போன்றவர்கள் நாங்களும் தான் இந்த இயக்கத்தில் இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ சைது துரைசாமி கூட தினத்தந்தியில் எழுதியிருந்தார், 1/10/1972 அந்த கூட அந்த கூட்டம் யாரால் நடத்தப்பட்டது தெரியுமா? அதாவது அவங்க அங்கே அப்போ இருந்தப்ப அவங்க சொல்கிறத பார்க்குறப்போ இந்த வருஷத்தில் அவர் அங்கே இருந்திருந்தார், ஆனால் இது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையான நீங்கள் ஜெயஸ்ரீ பிரபாகரன் சொல்கிறதையும் அதாவது ஒரே ஒரு விஷயம், அவங்க சொல்றதெல்லாம் வந்து பேசுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். எவ்வளவு ஒரு இயக்கத்தை எந்த அளவு கொலகாரன்னு சொல்லுவாங்களாம் அதை ஏத்துக்கணும், இப்ப கொலை செய்யலன்னுவாங்களாம் அதை ஏத்துக்கணும். இது எவ்வளவு கேவலமான ஒரு அருவறுப்பான அரசியலா இல்ல? சரி, அதே தான் அவங்களும் கேட்குறாங்க. இப்போ ஓபிஎஸ் மேலே ஒரு 31,000 ரூபாய் எல்லாம் காசு போய் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்லாம் ஒரு உண்மை. ஒரு தலைவராக இருந்து அங்கே கொள்ளை எடுத்த இடத்துல வந்து ஓபிஎஸ் தலைமையில் போய் கொள்ளை அடிக்கிறாங்க, அங்கே பணம் காணாமல் போச்சுன்னா யார் எடுத்துகிட்டு போகிறது? அது ஒரு அமௌண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத அவங்க குழந்தை சொல்கிறாங்க. கொஞ்சம் திருடினாலும் திருடு தான், பெரிய அளவில் திருடினாலும் திருடு. ஆனால் வேல் அங்கே தான் இருக்குறாங்க, வேல் அங்கே தான் இருந்தது, ஆனால் நீங்கள் வேல் இல்லாதன்னு சொல்லி போ, வேல் நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க தான் சொல்கிறாங்க. அதாங்க, இல்லை சிபிசிஐ சொல்லுது, சிபிசிஐடி இல்லை இப்போ விசாரணையில் சொல்லுது வேல் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சிபிசிஐடி அப்போ போச்சு, இல்லை அவங்க விசாரணை இப்போ யார் மேலே வந்துட்டு இருக்கோ அவங்க சொல்கிறாங்க வேல் காணாமல் போச்சுன்னு இப்போ கொடுத்துருக்கீங்க, புகார் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வேல் அங்கே இருக்குது அவ்வளோதான். இப்போ வந்து அது கிடையாது, இல்லாத போல பொய் விலை கொடுக்குறேன் சொல்கிறாங்க. அவன் ஜெயஸ்ரீ பிரபாகரன் கூட தான் சொன்னான், நாங்கள் வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சோன்னு சொன்னோம். அதெல்லாம் உண்மையா? 1000 மீடியாக்கள் எல்லாம் தான் இப்போ படம் எடுத்துகிட்டு இருந்தது, எல்லாமே தான் எடுத்திருந்தாங்க. இவங்க போய் கதவை உடைச்சாங்க, உள்ளார போய் கொள்ளையடிச்சாங்க. எவ்வளோ ஒரு மக்களை எவ்வளோ முட்டாளம் நினச்சிருந்தா அவன் வந்து கொடுப்பான்? அந்த ஆள் எப்படி கொடுப்பாப்ல? நாங்கள் உள்ளார வந்து நாங்கள் கொள்ளையடிச்சோன்ற மாதிரி தான் அந்த ஆள் கொடுத்துருக்காப்புல. அப்போ எப்பேற்பட்ட அபா, அதுலேயே தெரியும் உங்களுக்கு, அதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் மீடியாக்கள் முன்னாடியே நடந்தது, அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க எப்பேற்பட்ட அயோக்கியர்கள்ன்ட்டு. ஒரு தவறை செய்துவிட்டு ஊர் உலகம் பார்க்க நடந்த ஒரு சம்பவத்திலே ஒரு தவறை செய்துவிட்டு மற்றவர்கள் மீது வந்து இவர்கள் பழி போடுகிறார்கள்னா இவன்லாம் மனிதர்களாக வாழ தகுதியற்ற ஜென்மங்கள். இல்லை இப்போ அதே நேரத்தில் அவங்க உங்களுக்கு கோர்ட்டிலேருந்து மாற்றி மாற்றி வருது, கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு வந்து முதல்ல அவர்களுக்கு சாதகமாக வருகிறது, மற்றவர்கள் உங்களுக்கு சாதகமாக வருது. இப்போ மாற்றி மாற்றி வந்து இப்போ இந்த பின்னடைவை வந்து அவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? யாரும் ஒன்று நினைக்கல. யாரும், அதாவது தொண்டர்கள் இல்லாத இவங்க லெட்டர் பேட குரூப்பு தான் இதெல்லாம் பேசுகிறாங்களே தவிர தொண்டர்கள் ஒன்றும் நினைக்கல. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடப்பாடியார் அன்றைக்கு எம்எல்ஏக்கள் சொல்லி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனார், அவரை யாராலையும் தடுக்க முடியல. இப்போ தொண்டர்கள் கூடி எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வழிகாட்டணும்னு சொல்கிறாங்க. இதை வந்து இதுக்கு வந்து யார் இடையில இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நீதிமன்ற உத்தரவுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் கவலைப்படல. இந்த புரட்சி தலைவர் கட்ட கனவை எனக்கு பின்னால் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் வாழும் வளரும் என்று சொன்னார்களே, அதை வழிநடத்தக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் எடப்பாடியார். அப்போ அவ்வளவு தைரியம் இருக்கிறவர் வந்து பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு வந்து தேர்வுக்கு வந்து 10 மாவட்ட செயலாளர்கள் வந்து முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணுங்கிற புது சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நிக்கலாம் யாருக்கு வலிமை இருக்கிறதோ ஜெயிக்கட்டும். ஒரே ஒரு விஷயம், நடைமுறையை பத்தி யோசிக்கப்பட்டுங்க. நடைமுறை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும், அது கரெக்டு தான். அந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர்களால் தான் மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் முன்மொழிகிறார்கள், வழிமொழிகிறார்கள். அதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது? தலைவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ வந்து எல்லாம் ஓட்டு போட்டாங்களா? ராகவானந்தம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா? பாவு சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ எல்லாம் ஓட்டு போட்டாங்களா? என்ன இது வந்து போட்டி இல்லை, போட்டி இல்லாத போது வந்து அவங்க, அதாவது அப்போது போட்டி இல்லை, இப்போது போட்டியிடுவதற்கு, இவருடன் போட்டியிடுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்பதால கண்டவன் போறவன் வரவெல்லாம் வந்து மனு போட்டு இருக்க கூடாதுன்னு அதை சீரமைக்கின்ற விதத்திலே. ஏன்னா இவன் திமுகவுக்கும் வேற கட்சிக்கும் அவன் சொந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த இயக்கத்தை அழிக்கிறவெல்லாம் ஆளுக்காளு மனு போட்டு மக்களை சந்திக்க தைரியம் இல்லாமல், தொண்டர்களை சந்திக்க தைரியம் இல்லாமல் கோர்ட்டுக்கு ஓடி போய் பிரச்சனை பண்ணுவான். அதுக்கு ஏன் வீண் குழப்பம்? மாவட்ட செயலாளர்களே முன்மொழியிட்டும் வழிமொழியிட்டும் பெட்டியை வைப்போம்,
வரட்டும் ஜெயிச்சுட்டு வரட்டும். இல்லை அவங்க வந்து குற்றம் சொல்கிறதே வந்து நான் நீங்கள் வந்து கேளுங்க மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் குற்றம் அதற்கெல்லாம் தகுதியற்ற ஜென்மங்கள். 1000 மீடியாக்கள் முன்னாடியே கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு மற்றவர்கள் கொள்ளை எடுத்திருக்கிறார்கள் என்று எந்த அளவுக்கு அவர்கள் சொல்லியிருந்தார்களோ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு யோகியர்கள், எந்த அளவுக்கு பிறர் மீது குறை சொல்வதற்கான தகுதி படைத்தவர்கள் என்பதை நீங்கள் உணருங்க. இனிமேல் அவங்களை பற்றி பேசாதீங்க, வேற கதைக்கு வாங்க. இல்லை கொடநாடு கொலை வழக்கு வந்து இப்போ வந்து கேஸ் வந்திருக்கு, அது வந்து கிட்டத்தட்ட இவருக்கு வந்து சாதகமானதாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் வந்து அவர் தான் ஆட்சியில் இருந்தார், ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்பவே நீ கவனம் கண்டு ஆட்சியில் இருந்தாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாங்கல்ல, அவர் மேலே பழிய போட்டு. அவர் தான் அப்போ ஆட்சியில் இருந்தார்ல, ரைட்ராயலாக அவருக்கு அதில் வந்து அங்கே இருக்க ஆவணங்கள் தேவை ஏதாவது தேவையில்லை, ரைட்ராயலாக போலீஸ் வச்சு உள்ளார்த்து எடுத்துட்டு வந்திருக்கலாமே, இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை அது அதுதான் எடுக்க முடியல, ஏன்னா அது வந்து உண்மையிலே வந்து அதாவது ஒரு விஷயம் என்ன பிரச்சனை அங்கே இருக்கு, அதாவது ஒரே ஒரு விஷயம், இவங்களோட அறிப்புக்கெல்லாம் நாங்கள் சொரிஞ்சு விட்டுருக்க முடியாது. அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். இவங்களா ஆளுக்கு ஆள் இஷ்டத்துக்கு ஏதாவது வந்து ஒரு பழி சொல்லி அதில் அவர் இன்றைய வரை அவர் மீது ஏதாவது குற்றம் சொல்லப்பட்டிருக்கதா? இவங்களும் போலீஸை வச்சு விசாரித்தாங்க, அக்யூஸ்டுங்களை வச்சு மறுபடியும் மறு விசாரணை செஞ்சாங்க, இப்போ ஒன்றுமே இல்லைன்னு இப்போ சிசிபிசிஐடிக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையிலே கண்ட நாய்கள் இதை பற்றி குறைப்பதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. இல்லை இந்த நிலைமையில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் நான், அவன் ஜேசிடி பிரபாகரன் அதை சொன்னான், பன்னீர்செல்வம் இதை சொன்னான், இவன் வைத்தியலிங்க இதை சொன்னார், இப்படியெல்லாம் வந்து அதை பற்றி வச்சு நீங்கள் கேட்காதீங்க. பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் ஆதாரபூர்வமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அது தவிர இப்போ ஜேபி நட்டா வந்திருக்கும் போது விஜயபாஸ்கர் போய் தனியாக போய் பார்த்துருக்காரு அவர். ஏங்க அவங்க எடப்பாடிக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க, எடப்பாடிக்கு தெரியாதுன்றது சொன்னாங்கன்னா எவன் சொன்னாங்க சொல்லுங்க. இல்லை தகவல்கள் வெளியே வரணும், வெளியே வருகிறத பொறுத்தாலும் சொல்ல முடியும். தகவல்கள் இஷ்டத்துக்கு தான் வருது, தகவல்கள் இஷ்டத்துக்கு பாலா கொண்டாட்டியே எவனோ ஒருத்தன் கூட்டின்னு போயிட்டான், அதனால பாலா டைவர்ஸ் பண்ணான்னு கூட தான் வருது, தகவல்கள் தான் வருது. அங்கே போய் அந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க, உன்னை பற்றி இப்படி வந்தது இது உண்மையாக போய் அங்கே கேளுங்க. எல்லாருமே கேட்கறது நம்ம மீடியாக்கள் கேட்க தான் செய்கிறது. மீடியாக்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, நான் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் அவங்க சொல்லி அவங்க சார்பாக இங்கே வந்து கேட்க நிச்சயமா இல்லை. நான் சொல்லிட்டு எப்பவுமே யாருக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அவர்கள் பக்கா அயோக்கியர்கள், நன்றி கெட்டவர்கள், அவர்கள் சொன்னார்கள்ன்றது எதை கேள்வி எங்களை கேட்காதீங்க, அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. கொலகாரின்னுவாங்க அந்த அம்மாவை, அப்புறம் கொலகாரி இல்லைன்னுவாங்க, ஒட்டு மொத்தமாக கொள்ளை அடிச்சுன்னு போவாங்க, மற்றவங்க தான் கொள்ளை அடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சவனுங்க, இப்போ 1000 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணுமா? இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா வந்து உங்களுக்கு அடுத்த 2024 எலெக்ஷன் வந்து உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக ஏற்படுத்தாது. ஏன்னா ஒரே ஒரே விஷயம், இவங்க யாருங்க, இவங்களால எங்களுக்கு செல்வாக கிடையாது. இப்போ இவங்க எங்களை விட்டு போனதால எங்களுக்கு ப்ளஸ் தான். நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இவர்கள் வந்து ஜாதியத்தை ஊக்குவிக்கிற மாதிரி தான், ஜாதி ஓட்டு வராது வராதுன்றாங்கல்ல, அது சந்தோஷம் எங்களுக்கு. மற்றவங்க போட்டு போவாங்க, முக்குளத்தூரில் வந்து நியாயமான மனசாட்சி இருக்கிற அதிமுக காரன் ஓட்டு போட்டு போவான், ஆகையால் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் கொடுத்த இதை வந்து அஃபிடவிட்டை வந்து அப்படியே தான் வச்சிருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட அதாவது ஸ்க்ரூட்டினின்றது ஒரே நாளில் பார்த்துட்டு தூக்கி போகிறது கிடையாது, அதை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அவங்க முடிவு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்துலேயுமே வந்து ரவீந்திரநாத்தை வந்து நீங்கள் வந்து வேணான்னு சொன்னதுக்கு வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை, இதுவரைக்கும் ஒத்துக்கலை. ஆமாம் இதுவரைக்கும் ஒத்துக்கலை, ஏன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க வழக்கு இருக்கிறதால ஒத்துக்கலை, அவ்வளோதான். வழக்கு முடிஞ்சுதான் இப்போ தூக்கி போட்டு போகிறாங்க. இப்போ அது தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து கோர்ட் இப்படி சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்களுடைய நடவடிக்கை? இல்லை என்ன கோர்ட் முடிவு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாதுங்க. பொதுமக்கள் ஆதரவு இருக்குது, கட்சி தொண்டனோட ஏகோபித்த முடிவு எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வழிநடத்தணும்னு, ஆகவே எங்களை எதை வந்தாலும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒன்று, இந்த இயக்கத்திற்கு இந்த அளவு துரோகம் சொல்லி பழைய கதையெல்லாம் வந்து யாரும் தலைவர் எழுச்சி வந்து கேட்க மாட்டார், புரட்சி தலைவி அம்மா எழுச்சி வந்து கேட்க மாட்டாங்கன்னு இந்த ரீல் விட்டுருக்க கும்பலெல்லாம் சும்மா விட மாட்டோம். அடுத்து சட்டப்படி அவங்களை எல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க வேண்டிய அளவுக்கு எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த இங்கே நாட்டு மக்களை குழப்பிக்கிட்டு மீடியாவை வச்சு பயன்படுத்திக்கிட்டு, ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி நிறைய மீடியா இருக்குது, அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு எங்களை பற்றி, அதாவது புரட்சி தலைவி காலத்திலேயே வந்து நாங்கள் வந்து மீடியாக்களை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. பொதுமக்களை பற்றி கவலைப்படுகிறோம், எங்கள் தொண்டர்களை பற்றி கவலைப்படுகிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெறுவோம். 2026 தவிர்க்க முடியாத தலைவராக, தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வந்தே தீர்வார். மேற்பொருட்காம நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விளக்கத்தை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு வேந்தர் தொலைக்காட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்வது. நான் தெளிவாகவும் உண்மையாகவும் எடுத்துரைத்து நன்றி, வணக்கம்.